தற்போது நீங்கள் பார்ப்பது நங்கநல்லூர் தில்லைகங்கா நகர் சுரங்கப்பாதையாகும். இந்த சுரங்கப்பாதையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் தற்போது வரையில் அதாவது மழைநீர் கழிவுநீர் சேர்ந்து கடல் நீரை போல் இயங்கி நிற்கிறது. இதன் காரணமாக இந்த சுரங்கப்பாதை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் தடைப்பட்டு உள்ளது. முற்றிலுமாக போக்குவரத்து என்பது தடைப்பட்டு உள்ளது. இந்த தில்லை கங்கா நகர் சுரங்கப்பாதை வழியாகத்தான் சென்னை கோயம்பேடு வடபழனி அசோக் பில்லர் ஈக்காடு தாங்கல் ஆலந்தூர் கிண்டி வானுவம்பேட்டை நங்கநல்லூர் மடிப்பாக்கம் கோவிலம்பாக்கம் கீழ்கட்டளை போன்ற இடங்களுக்கு பேருந்து சேவை வந்து இயக்கப்படுகிறது. அதேபோல் வந்து தனியார் வாகனமும் வந்து இந்த வழியாகத்தான் மேடவாக்கம் கூற்றோடு வரையில் செல்லக்கூடிய ஒரு பிரதான வந்து சாலையாகும். இந்த சாலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து இந்த சுரங்கப்பாதையில் வந்து தண்ணீர் வந்து ஒரு கடல் நீரை போல் வந்து தேங்கி உள்ளது. குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் வந்து மழை பெய்யும் போது இந்த சுரங்கப்பாதையில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்பதே தெரியாத வந்த வாகன ஓட்டிகள் இந்த தண்ணீரில் சிக்கி ஒரு கோடிக்கணக்கான வாகனங்கள் வந்து மூழ்கிவிட்டது. வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து உயிர் தப்பினார்கள். தற்போது நீங்கள் பார்ப்பது ஒரு வந்து லாரி இங்கே வந்து மூழ்கி கிடக்கின்றது, 2 கார் வந்து மூழ்கி கிடக்கின்றது, ஒரு வேன் வந்து மூழ்கி உள்ளது. இது போன்ற பல வாகனங்கள் பல கோடிக்கணக்கான வாகனங்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையில் வந்து மூழ்கி பழுதடைந்த நிலையில் வந்து இருக்கின்றது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள வாகனங்கள் வந்து பழுதடைந்து உள்ளது. குறிப்பாக வந்து இது அதாவது தில்லை கங்கா நகர் சுரங்கப்பாதை மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள அதாவது பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை அதேபோல் ஆலந்தூர் சுரங்கப்பாதையிலும் இதே நிலை தான் நீடிக்கிறது. இதேபோல் அந்த 2 சுரங்கப்பாதையிலும் வந்து தண்ணீர் வந்து கடல் நீரை போல் வந்து தேங்கி நிற்கிறது. இதை வந்து இங்குள்ள பகுதி மக்கள் வந்து ஒரு அதிசயமாக வந்து பார்த்த வண்ணம் உள்ளனர். இந்த 3 சுரங்கப்பாதையிலும் வந்து தண்ணீர் வந்து தேங்கி நிற்பதால் இங்குள்ள பகுதி மக்கள் வந்து எந்த இடத்துக்கும் செல்ல முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போகிறதுக்கு சரியாக பண்ணி வச்சுருந்தாங்கனாலே போயிடும். இது சரியாக வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து இது போகாமல் இருக்கிறதுனால தான் இங்கே தண்ணி தேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், ஒரு கார் நிற்குது, ஒரு வேன் நிற்குது, அந்த சைடு ஒரு லாரியும் நிற்குது. ஸோ 3 நிற்குதுன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா மக்கள் வந்து பொதுமக்களுடைய நார்மலான வாழ்வாதாரமும் இதில் பாதிக்கப்படுது. இப்போ இன்றைக்கி வந்து காலையிலேருந்து எங்கள் ஏரியாவிலலாம் கரண்ட் இல்லை, இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லை, நான் வெளியில் தான் வந்திருக்கேன். எங்கள் ஏரியாவில் இன்னுமே வந்து ஃபோன்லாம் ரீஸ்டோர் ஆகலை, இங்கே வெளியில் வந்து தான் ரீஸ்டோர் ஆச்சு. இப்போ தான் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்கிற நிலமையில இருக்குது. ஸோ வெளியில் போகணுன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு சானிடைஸ் ஆகி போகிறதுக்கு வந்து உண்டான வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா ஓகே. இப்போ இந்த சுரங்கப்பால் தண்ணி தேங்குவதனால எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க போக்குவரத்து? இங்கே இந்த ஏரியா தில்லை கங்கா நகரோட சப்வே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரவங்களும் வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் ஆலந்தூர் போர்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ வெளியூர் நான்லாம் வெளியூர்லேருந்து வந்து தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். வெளியூர்லேருந்து வரதுனால நாங்கள் இந்த ரோட்டில் தான் போகணும். ஆலந்தூர் தான் மேக்ஸிமம் போர்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு போவோம். இப்போ அந்த இடத்துக்கு போகிறவங்களோட இது பாதிக்கப்படுது. ரெண்டாவது இங்கே பக்கத்தில் கோர்ட் இருக்குது, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களும் அதனால தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒன்லி இந்த லோக்கல் ஏரியா ப்ராப்ளம்ன்ற மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறையா பேர் வந்து நிறையா சிக்னலை கட் பண்ணிட்டு வரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. கோயம்பேட்டிலேருந்து கண்டிப்பாக ஏன்னா இது இன்னர் ரிங் ரோடாக இருக்குது. அதே போக உங்களுக்கு வந்து வேளச்சேரியோட கனெக்ட் ஆகுது. நீங்கள் வேளச்சேரி போகிறவங்க ஷார்ட்கட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து வரவங்க எல்லாமும் இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதனால இங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய ரெசிடென்ஸ் இருக்காங்க. ஸோ முக்கியமான ஸ்டேஷன் இருக்குது. இப்போ இந்த சென்ட் தாமஸ் மவுண்டை வேறு வந்து முக்கியமான முனையமாக வேறு மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆலந்தூர் ஸ்டேஷன், ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியா போகிற கவர் பண்ணுறவங்களெல்லாம் இதில் தான் இருக்குது சார். பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நிச்சயமாக இதனால் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னே தெரில. இதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் எப்போ டிராஃபிக் இது பண்ணுவாங்க, இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு அது எப்படி இருக்குன்றதும் நான் அதெல்லாம் தெரியணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ரோடை நாங்கள் யூஸ் பண்ண முடியும். நீ டிராஃபிக் எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து வேலை இருக்குது, போகணும், எல்லாமே பாதிக்கப்படுறாங்க சார். ஸோ இது விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. தண்ணீர் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போதைக்கு கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சார். ஸோ இனி எவ்வளோ சீக்கிரம் பண்ணால் தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் வந்து தேவை தான். நான் அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்றதுல தான் சார் இருக்குது. இந்த 4th ஸ்ட்ரீட்டில் தான் ஆக்சுவலி நாங்கள் இருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப சரி இது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், என்ன ஏன்னா வந்து லாரிலாம் முங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்திருக்கோம். வேனு கார் முங்கியிருக்கு எல்லாமே. ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம்.
உண்மையாலே நாங்க இங்க இருந்து ஆக்சுவலி நாங்க ஃப்ரெண்டு வீட்ல எல்லா ஃப்ரெண்டும் எங்க வீட்ல தான் தங்கி இருக்காங்க. அவங்க மாம்பழத்துல இருக்காங்க. சோ அவங்களால போகிறதுக்கும் முடியல, இங்க தான் இருக்காங்க. இங்கேயே தங்கி இருக்காங்க நிறைய பேரு. ஸோ வந்து அவங்களுக்கு போகவும் முடியல, இங்கே இருக்காங்க. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கும் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த நிறைய மார்க்கெட்லாம் நேற்றுலாம் ஒன்றுமே இல்லை. பால், தயிர், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து எங்கேயாவது கடை திறந்துருக்கா அப்படின்றதுக்காக பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி எங்கள் மதரன்ல தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த சைடு தான் போவாங்க, கிண்டி வழியாக. அவங்களுக்கு தான் இந்த சைடு கொஞ்சம் கஷ்டம் போகிறது. ஒரு அவசர தேவைக்கு எங்கே போகணும்? ஆமாம், ஏன்னா இவனுக்கு வந்து இங்கே ரெயின்போ கிண்டியில் தான் ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம் என் பேபிக்கு. அது கூட எங்களால் போக முடியல. வேக்சினேஷன் டேட்டு நேற்று, அது கூட நாங்கள் போக முடியாமல் தான் இருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே வந்து நங்கநல்லூரில் தான் இருக்கேன், 55 வருஷமாக இருக்கேன். பட் இந்த வாட்டி தான் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. லாஸ்ட் டைம் கூட இவ்வளோ இல்லை, இருந்தது. பட் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பெக்டடோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஐ ஹோப் இது வந்து இன்றைக்குள்ளே கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து முக்கியமான பாதை. இது வந்து இட் வில் ரீச் டு மவுண்ட் ரோட். எல்லாமே ஒரு ஆஃபீஸ் அட்மிஷன் எல்லாமே போகிற இடம், மெட்ரோவுக்கு போகிற இடம். முக்கால்வாசி ஒரு 80% பீப்புள் வந்து இங்கே தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நிச்சயமாக இட் ஹேஸ் டு பி கிளியர்டு ரைட் நவ். அது வந்து ஐ திங்க் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஸோ டு பாசிட்டிவ்லி டுடே நைட் இட் வில் பி கிளியர்டு, ஐ திங்க் ஸோ. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். தேங்குவது ரொம்ப நாளாக தேங்குது சொல்ல வரீங்களா? இல்லை, இங்கே வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ தேங்கினது கிடையாது. இந்த மழைக்கு கண்டிப்பாக தேங்கியிருக்குன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி மழை தான். இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜாஸ்தி தான். ஆனால் இவ்வளோ தேங்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு ஒரு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் வடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் இந்த மழை அப்போ நல்லா அடிச்சிருக்குன்னு தான் அது அவருடைய காரணம் தான் நான் சொல்லுவேன். 2015 இந்த மாதிரி ஆச்சு. சுரங்க தண்ணி ஃபுல்லாக ஆறது ஆயிண்டு தான் இருக்குது எல்லாமே. இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்க தான் படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஆஃபீஸ் போட்டுருக்கோம். இது இயற்கை மாற்றம்தான் வருது. பட் இது ஒன்றும் பண்ண முடியலன்னா கூட முன்னெச்சரிக்கையாக சில கவர்மெண்ட்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ரெண்டு நாளாக நாங்கள் ஆஃபீஸே போகல. ஓகேங்களா? எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மெயின் ரோடு ஆக்சஸ்ஸே இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு. இந்த சபையை மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து திலகங்கை நகரில் இருக்கோம். செந்தமஸ் பவுன் சபையும் அப்படி தான் இருக்குது, பழந்தங்கள் சபையும் அப்படி தான் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் வெளியே போகிறதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது வந்து கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இது ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மோட்டர்லாம் போட்டு தண்ணி வெளியேற்றிட்டு தான் இருக்காங்க. பட் சீக்கிரமாக துரிதப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு தான் என்னோட. போதுமானதா தண்ணீரை வெளியெடுக்கப்படி நடந்துட்டுருக்கு. ஆ, இந்த நடவடிக்கை போதுமானதா? இன்னும் இதை விட எப்படி நடவடிக்கையை வந்து வேகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுத்துகிட்டு தான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? தே ஆர் டூயிங் தேர் லெவல் பெஸ்ட்டு. பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலராக தில்லைக்கங்கான சபையை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே தண்ணீர் ஊற்று இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி மழைக்காலத்தில் வந்து நம்மளும் முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அரசாங்கம் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லை எங்களுக்கு. அவங்க எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் தே ஹவ் டு டூ சம் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அபவுட் திஸ். இங்கே மூணு சுரங்கப்பாதை தான் இருக்குது, கனெக்ட் ஆகுது ஜிஎஸ்பி ரோடு. ஒன்று இந்த நங்கன ஆலந்தூர் ஆலந்தூர், அடுத்தது வந்து மவுண்டு, அடுத்தது இந்த அங்கே ஜிஎஸ்பி ரோடு கனெக்ட் டைடன் வாட்டர்கிட்ட இருக்குது. மூணு இதுவுமே ஃபுல்லாக வாட்டர். யாரும் இங்கேருந்து இந்த சைடுலேருந்து அந்த சைடு யாரும் போகவே முடியல. ஃபுல்லாக வாட்டர் எல்லா இதுலேயும். ட்ரைனேஜ் ஒழுங்காக கனெக்டிங்கே பண்ணலை, சுத்தமாக பண்ணலை. பண்ணாலும் எல்லா ஏரியாவுமே வாட்டர். எத்தனை எல்லா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்டட். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட்ஸ். என்ன பண்ணியிருக்கலாம்? ட்ரைனேஜ் ஒன்று கனெக்ட் பண்ண தான் சொன்னாங்க, 5000 கோடி ரூபாய் இது பண்ண தான் சொன்னாங்க. கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை கரெக்டாக கனெக்ட் பண்ணலையோ, இல்லை பாதி கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை 10% முடிஞ்சிருக்கோ, இல்லை 20% முடிஞ்சிருக்கோ, கரெக்டாக கனெக்ட் பண்ணலை. அதனால் எல்லா கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் இந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணி ஜிஎஸ்டி ரோடுக்கு போயிட்டுருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எல்லோரும் அஃபெக்டட். இப்போ பாருங்க, இந்த பீப்புள்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகல, யாருமே போகல. நாட்டுக்கு பொருளாதார இழப்பு. பஸ்ஸு போல் பாருங்கள், பஸ்ஸு 3 பஸ் இங்கே இதில் நின்று இருக்குது. அப்பப்போ எழுது பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணலாம். இப்போ தண்ணியை வடிக்கிறப்ப நடந்துகிட்ருக்கு.
அதை பற்றி கருத்து என்ன? பெட்டரா ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஏன்னா நாளை நாளைக்கு மூணாவது நாள் மழை பெஞ்சு நாளாக மூணாவது நாள் இன்னும் தண்ணி எடுக்கலைன்னா அப்புறம் யாரும் வேலைக்கு போக முடியாதுல்ல. எல்லா பல லட்சம் பேர் இங்கே இருக்காங்க, எல்லோரும் வேலைக்கு போய் ஆகணும். இது கனெக்ட் பண்ணுற ஒரே இது இந்த மூணு பிரிட்ஜ் அது தான், இல்லைன்னா மெட்ரோ தான் போகணும். மெட்ரோ இப்போ தான் ரிசியூம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் ட்ரெயின் இப்போ தான் ரிசியூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இதுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய டூ வீலர்ஸ் தான் போவாங்க, டூ வீலர்ஸோ ஃபோர் வீலர்ஸோ அதெல்லாம் போவாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ணி இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அளவு பப்ளிக் ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கியது. அந்த ஒதுக்கிய பணத்தை வந்து முறையாக செலவு செய்திருந்தால் இந்த சுரங்கப்பாதையிலும் பிரதான சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீரும் கழிவு நீரும் சேர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒதுக்கிய நிதியை வந்து தமிழக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை, செலவு செய்யவில்லை என்பதே வந்து ஒட்டுமொத்த சென்னை வாசிகள் வந்து குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணீர் வந்து தொடர்ந்து தேங்கி நிற்பதால் வந்து இந்த சுரங்கப்பாதை வந்து பலவீனம் ஏற்படக்கூடும் வாய்ப்புள்ளதாக இங்குள்ள மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதே குறிப்பாக வந்து மழைக்காலங்களில் மழை வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து முறையாக வந்து தமிழக அரசு வந்து செலவு செய்ய வேண்டும். மழை பெய்தால் இதே போல் வந்து வீதிகளிலும் சுரங்கப்பாதையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதை, தண்ணீர் மட்டுமல்ல மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து நிற்பதை தடுப்பதற்கு தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் போர்க்கால அடிப்படையில் அதிக நிதியை ஒதுக்கி இந்த தேங்கும் நீரை தேங்காத அளவிற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்த சென்னை வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுமா என்பது குறித்து பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் விஜயபாலன், ஜெம்டிவி நியூஸ்.